ஓம் நமச்சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமை. என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம். இப்ப போன பகுதியில சுக்கிரன் மீது பாயும் சனியின் பாய்ச்சல் அப்படின்னு பார்த்தோம். அதாவது சனியின் பார்வையும் சுக்கிரனின் பார்வையும் ஏழாம் இடத்துல விழுது. ஏழாம் இடத்துக்கு இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னு போன வீடியோவில் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் எந்தெந்த இடத்திலிருந்து இந்த சனி பகவானும் இந்த சுக்கிர பகவானும் இவர்கள் கூட சந்திரன் செவ்வாய் இவங்கெல்லாம் சேரும்போது இன்னும் குடும்ப வாழ்க்கையில் உறவுகள் வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள், யாரெல்லாம் நமக்கு துரோகம் செய்வாங்க, இன்னும் கணவன் மனைவி உறவுக்குள் எப்படிலாம் சிக்கல்களை இந்த அமைப்பு ஏற்படுத்தும், அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பரிகாரத்தை எப்படி ஸ்ட்ராங் பண்ணணும், நம்முடைய மனநிலையை எப்படி தெளிவாக வச்சுக்கணும், இதெல்லாம் பற்றி இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். கண்டினியூவாக பாருங்கள், மிக முக்கியமான ஒரு பகுதி. இப்போ கன்னிராசி, கன்னிராசியை பற்றி முன்னாடி சில கிரக அமைப்புகள் சில குண நலன்கள் ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் அதுபோல சனி இவர்களுடைய பார்வை என்ன செய்யும், இதை பற்றி நம்ம தெளிவாக போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய விஷயங்கள் இதை பற்றி யாரும் அதிகமாக பேசுறதே இல்லை. ஒரு மறைமுகமாக தான் வச்சுக்கிட்டு நிறைய பேர் இந்த விஷயத்தில் எச்சரிக்கை இல்லாமல், அதாவது தாம்பத்திய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கள்ள உறவு, காதல், கல்யாணம், என்ன நடக்கும், இந்த ராசிக்கு என்ன நடக்கும், இப்போ கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்தந்த இடத்துல இருக்கும்போது என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவு நிறைய பேர் சொல்றதில்லை, ரகசியமாவே வச்சுக்கிறது. அதனாலதான் யார் திட்டினாலும் பரவாயில்ல, யார் கோபப்பட்டாலும் பரவாயில்ல, யார் பார்க்கலனாலும் பரவாயில்ல, நம்ம வாழறதுக்கு நாலு பேர் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இந்த வீடியோ ஒரு நாலு பேர் பார்த்தா போதும். அதுல ஒரு ஆள் இதை புரிஞ்சுக்கிட்டு எதிர்வர பிரச்சனைகள் அதிலிருந்து தப்பிச்சா போதும். வேற எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த வீடியோல எனக்கு இல்லை. ஆனா வெளிப்படுத்தணும், சொல்லணும். ஏன்னா இங்க நிறைய பேர் அடுத்தடுத்து வியூஸ் வேணும், எப்பொழுதுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும், பாசிட்டிவாவே சொல்லுங்கிற பேர்ல இந்த நெகட்டிவ் விஷயம் அல்லது எதிர்மறை விஷயங்கள் அல்லது எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத கூட கொஞ்சம் டீப்பா சொல்றது இல்ல. அப்ப திடீர்னு நடந்ததுக்கு அப்புறம் தான் என்னடா இப்படி வாழ்க்கை முடிஞ்சிச்சு, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. நேர்ல பார்த்தாலும் சரி, ஒரு ஜோசியரை உண்மையை சொல்ல மாட்டாங்க, சூசகமா சொல்றங்கிற பேர்ல புரிஞ்சும் புரியாமலும் சொல்லி அனுப்பிடுவாங்க. பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தா வா, போனா போ அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதனால ஓப்பனா சொல்றது இல்லை. ஏன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்களாம், கஷ்டப்படுவாங்களாம். நிறைய பேருக்கு விதிய மதியால வெல்லலாம், அதுக்கான பரிகாரங்கள் இருக்கு அப்படிங்கறதும் தெரியறதில்ல. அப்ப என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சொல்லி அதற்கான பரிகாரங்களை சொல்லுவோம், அதுக்கப்புறம் ஆண்டவன் கையில இருக்கு அப்படின்னு நினைக்கிறதே இல்லை. அந்த மாதிரிலாம் நம்ம இல்லாம முடிஞ்ச வரைக்கும் ஓப்பனா சொல்லுவோம். எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டோம், எடுத்துக்காதவங்க கண்டுக்க வேண்டாம் நம்ம. அப்ப இன்னொரு பக்கம் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும், ஒரு பக்கம் நல்ல பக்கம், இன்னொரு பக்கம் கெட்ட பக்கம். மனுஷனா பிறந்த எல்லாருமே கெட்டவங்களா பிறக்கிறது இல்ல, நல்லவங்களா தான் பிறப்பாங்க. ஆனா வாழ்ற வாழ்க்கை இருக்குல்ல, அது சில சூழ்நிலை நம்மள கெட்டவர்களா, அயோக்கியர்களா, பாவம் செய்தவர்களா, இப்படி அந்த சுழற்சி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா வாழ்ற வாழ்க்கையில தப்பு செஞ்சாலும் அதை திருத்திக்கிட்டு நம்ம இதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இடம் தான் அந்த மனிதம் ஜெயிக்கக்கூடிய இடம் அது. அதனாலதான் யார் திட்டினாலும் பரவாயில்ல, யார் கோவப்பட்டாலும் பரவாயில்ல, தலைப்பை பார்த்துட்டு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இதுக்கு முன்னாடி போட்ட எந்த ஒரு வீடியோலையும் அதிகபட்சம் பேர் இந்த தலைப்பு தேவையா அப்படின்னு கேட்கல. ஏதோ ஒன்று ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க, ஆனா அவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. இன்னும் சில பேர் திட்டிருக்காங்க, ஏன்னா அவங்க வாழ்க்கையில எப்படி இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. உண்மையா சத்தியமா நேர்மையா இருக்காங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய விஷயம், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். கன்னிராசி நண்பர்கள் தோழிகள்லாம் கண்டிப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. கன்னிராசி அப்படின்னாலே இது ஒரு மண் ராசி. இந்த ராசிக்கு அதிபதி புதன். சின்னம் எதுனா பெண். இந்த ராசியில பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்மைக்குரிய குணம், நளினம், பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே இருக்கும். அதுபோல பெண்கள் இல்லாம எந்த ஒரு செயலும் இவங்க செய்ய மாட்டாங்க. பெண்கள் இல்லாம வாழவே முடியாது அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும். பெண்களை சார்ந்தே இவர்களது வாழ்க்கை இருக்கும். அம்மா, மனைவி, சகோதரி, தோழி, அத்தை, சின்னம்மா, பாட்டி, இப்படி பெண்களை சார்ந்தே கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கை பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுபோல பெண்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நான் இப்ப சொன்ன எல்லாருமே அவங்களுக்கு பிடிக்கும். ஆனா இந்த இடத்துல மிக முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கிரகங்கள் நல்ல பார்வையோடு குரு பகவான் இந்த ஏழாம் இடத்தெல்லாம் பார்த்தார் அப்படின்னா பெண்கள்லாம் தெய்வமா தெரிவாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கன்னிராசி நண்பர்களுடைய கண்களுக்கு குரு பார்வை இருந்தது அப்படின்னா எல்லாம் பெண்கள் தெய்வமா தெரிவாங்க. அவ்வளவு ஒரு பயபக்தியோட இருப்பாங்க பெண்கள் மேல. அதே நேரத்துல சுக்கிரன் பார்த்தாலோ அல்லது சனி பார்வை இருந்தாலோ செவ்வாய் பார்வை இருந்தாலோ
சனி செவ்வாய் சேர்ந்திருந்தாலோ பெரிய சிக்கல் ஏற்படும். எந்த பொண்ணை பார்த்தாலும் அக்கா தங்கச்சியா நினைக்கிறவங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் மனைவியா காதலியா இப்படிதான் பார்ப்பாங்க. அவர்களுடைய பார்வை மாறுபட்டு இருக்கும். அவர்களால பொறுமையா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருவாங்க, ஏதாவது அவமானத்தை குடும்பத்தில் கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிறதோட விட்டுருவீங்க. பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பங்கு வகிப்பாங்க. எல்லாத்துக்குமே பெண்களை சார்ந்திருக்கிற நீங்க நல்ல கிரகம் பார்வைப்படும் போது தெய்வமா தெரிவாங்க, கெட்ட கிரகம் பார்வைப்படும் போது அப்படியே காதலியா மனைவியா கள்ள உறவா தெரிவாங்க. அதுபோல பேச்சு அப்படிங்கிறது அதிகம் விரும்புவீர்கள். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா விரும்பக்கூடியவர்கள். காதலா இருந்தாலும் காமமா இருந்தாலும் பேசிய அசத்தி விடுவீங்க. உங்க பேச்சாலே கவிழ்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்க பேச்சுக்கு அடிமையானவர்கள் இன்னும் பல. பேசியே கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தோன்னே பயந்து ஓடுவாங்க, எப்படியாவது நழுவிடணும், பேசிய சாவடிச்சிருவாங்க அப்படின்னு. அப்படிப்பட்டவர்கள் கன்னிராசி நண்பர்கள் தோழிகள். உங்க பேச்சுக்கு ஆணோ பெண்ணோ அடிமைதான். நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. உங்க வலையில நீங்க அவங்களை சிக்க வைக்கணும் அப்படின்னா கஷ்டப்படவே வேண்டியதில்லை. கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா போதும், அவங்க உங்களுக்கு அடிமை. ஆனா அதே நேரத்துல எங்க பேசுறீங்க அப்படிங்கிறது தான் விஷயமே. காதலிகிட்ட பேசலாம், மனைவி கிட்ட பேசலாம், மற்ற உறவுகள்கிட்ட பேசும்போது இங்கதான் உங்களுக்கு பிரச்சனை. அதுபோல எதையுமே கொஞ்சம் சூசகமா பேசாம நேரடியா பேசுறீங்க. என்னமோ தெரியல, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கணும் மாதிரி இருக்கு, உங்க கூட எப்பொழுதும் இருக்கணும் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லாம டைரக்டாவே சொல்லுவீங்க. உங்க காதலை சொல்றீங்க அப்படின்னா, நான் உன்னை காதலிக்கிறேன், உன் கூடவே இருக்கணும் மாதிரி இருக்கு, நைட்டெல்லாம் உன் கூட இருக்கணும், ஒரு நாளாவது உன் கூட வாழ்ந்து பார்க்கணும் இரவுல, இப்படி ஓப்பனா பேசக்கூடியவங்க. ஏன்னா இதுக்கு சில பேர் இருக்காங்க, இந்த வார்த்தைக்கு மயங்கினவங்க, உடனே மயங்கினவங்க. ஆணாக இருந்தா பெண்களையும், பெண்களாக இருந்தா ஆண்களையும் இப்படி மறைமுகமா சூசகமா இல்லாம டைரக்டாவே பேசிருவீங்க. அது போல எதையுமே ஒரே வார்த்தை தான், நல்லா இருந்தது நல்லால, உன்னை பிடிச்சிருக்கு பிடிக்கல, உன் கூட இருப்பேன் இருக்க மாட்டேன், நேரடியா பேசி ஒரே வார்த்தையில முடிச்சிருவீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தப்பா நினைக்கிறாங்களா, சரியா நினைக்கிறாங்களா, நம்புறாங்களா நம்பலையா, அவசியம் இல்லாத உங்களுக்கு ஒரே வார்த்தையில சொல்லி முடிக்கிறவங்க கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும். முதல்ல பெண்கள் மாதிரி நடவடிக்கை இருந்தாலும், அந்த நாணம் நளினம் குணம் செயல் இருந்தாலும் பழக பழக அது அப்படியே கொஞ்சம் மாறும். அதிகம் பழகினவங்கள்ட்ட மாறும். யாரையாவது புதுசா பாத்தீங்கன்னா புதுசா பிறந்த மாதிரியே இருப்பீங்க. அந்த இளமை பருவத்துல எப்படி நளினம் அன்பு பாசம் கொஞ்சம் பெண் குணம் அப்படி இருந்தாலும் புதுசா பாக்குறவங்க யாரா இருந்தாலும் அப்படி இருக்கும். பழக பழக உங்களது வேகம் அசுரத்தனம் உண்மையான குணம் தெரிய ஆரம்பிக்கும். வெளியில பாக்கிறதுக்கு அடக்கமாவும் பணிவாவும் ரொம்ப சாதுவாவும் இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படிதான் இருப்பீங்க பார்க்கும்போது. அது மாதிரி காதல்ல ஆரம்பத்திலையும் காமத்துல ஆரம்பத்திலையும் இல்லற வாழ்க்கையில ஆரம்பத்திலையும் கொஞ்சம். ஆனா பொதுவாவே கன்னிராசியை பார்க்கும்போது அடக்கமாவும் பணிவாவும் பொறுமையாவும் இந்த நளினத்தன்மையோட இருப்பீங்க. ஆனா காதல் காமம் இல்லற வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்னு வரும்போது சுத்தமா மாறிடுங்க. காலையில பார்த்தது நீங்க தானா, காலையில பார்த்தது இவரா அவரா இவரு, நான் அவன் இல்லை நான் அவள் இல்லை அப்படின்னு சந்தேகம் வந்துடும் கூட இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது 33 கோடி தேவர்களுடைய அருள் பெற்ற காமதேனும் பசு இருக்குல்ல, அதை வணங்குங்க. இந்த உலகத்துல கடவுள்களை பார்க்க முடியாது, ஆனா இந்த மாதிரி உயிரினங்கள்ல நம்ம கடவுளை பார்க்கலாம். அந்த பசுவுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கு. பசுவுக்கு பிடிச்ச உணவு கொடுங்க, தொட்டு கும்பிடுங்க. அது குறிப்பா வெள்ளிக்கிழமையில உணவு கொடுத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி அவருடைய பலம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஈஸியா அந்த நிலையிலிருந்து வெளில வந்துடுவீங்க. அவர் கொஞ்சம் உங்களை விட்டு பிடிப்பார், விடுதலை செஞ்சிருவார் அந்த ஒரு எண்ணத்திலிருந்து, அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து. அடுத்து இன்னொன்னு, இந்து மதத்துல மிக புனிதமானதா சொல்றது எதுனா தர்மம். தர்மத்தை விட ஒரு சிறந்த பரிகாரம் எதுவுமே இல்லை, எதுலையுமே இல்லை. அப்ப சுக்கிரனுடைய அருள் வேணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில கோவிலுக்கு போங்க. உங்களால என்ன முடியுதோ அதை தானமா செய்யுங்க. தான தர்மங்கள் செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க, நன்கொடை செய்யுங்க. இந்த வீடியோட கடைசியில விரதம் இருக்கிறத பத்தி சொல்லியிருப்பேன், அதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. அது மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளை உங்களுக்கு தீர்க்கும். அடுத்தது பொதுவா நீங்க புரிஞ்சுக்கணும், காமம் அப்படிங்கிறது நீங்க வேணா அதை தப்பா நினைக்கலாம், நமக்கு மட்டும்தான் இப்படி தோணுதோ, ரொம்ப அதனால அவமானப்படுறோமோ, ரொம்ப அதில் சிக்கி தவிக்கிறோமோ அப்படின்ட்டு. ஆனால் காமம் அப்படிங்கிறது எல்லா உயிருக்குமே தேவையான ஒன்று. அது இல்லை அப்படின்னா அந்த உலகமே இல்லை, இத்தனை கோடி உயிர்கள் இல்லை. அதுவும் மனுஷ வாழ்க்கையில் மிக முக்கியமானது. காமத்தால பெறக்கூடிய இன்பம் நம்ம மன ரீதியா பெரிய மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்குது, மன அழுத்தத்தை குறைக்குது, பதற்றம் இல்லாத வாழ்க்கைய உருவாக்குது. ஆனா அந்த காமம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா, நம்ம கையை விட்டு மீறி போயிடுச்சு அப்படின்னா, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் சமுதாயம் ரீதியாகவும்
பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி நம்ம வாழ்க்கை மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தோடைய வாழ்க்கையவே சிந்தா பின்னமாக்கி சிதைச்சிரும். நம்ம மட்டும் வெளியில் தலை காட்ட முடியாது, நம்முடைய உறவுகள், குழந்தைகள் உறவுகள் ஒருவேளை சந்தோஷப்படலாம், ஆனால் நம்முடைய இரத்த உறவுகள் ரொம்ப அவமானப்படுவாங்க, அவமானமாக நினைப்பாங்க நாம் செய்கிற ஒரு தப்புக்கு. அதனால் இப்போ ஜாதக கட்டத்தில் இந்த ஏழாம் பாவம் மனைவி கணவனையும் நண்பர்களையும் கூட்டாளிகளையும் சொல்லக்கூடிய இடம். ஏன் அப்படின்னா மனைவி நண்பர் இவங்களாம் நம்முடைய இரத்த சம்பந்தமாக இருக்க மாட்டாங்க, நம்முடைய தேவை கருதி அல்லது அவர்களுடைய தேவை கருதி நமக்கு உதவுவாங்க அல்லது நம்முடைய உதவியை அவங்க பெறுவாங்க. அதனால இந்த ரத்தம் சம்பந்தம் இல்லாத உறவுகளுக்கு இந்த ஏழாம் பாவம் சொல்லும். ஏழாம் வீட்டில் சனி சுக்கிரன் இந்த மாதிரி பார்வை பலனோ கூட்டணி பலனோ இருந்தா இங்கதான் சிக்கல். ஏன்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்னா கொஞ்சம் பயம் இருக்கும், ஆனா ரத்தம் சம்பந்தப்படாத உறவுகள் அப்படிங்கும் போது இங்கதான் ஏமாற்று வேலைகள் துரோகங்கள் அதிகமா நடக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா இங்க திருமணமாகி கணவரை பிரிந்த பெண்ணின் தொடர்பு, திருமணமாகி மனைவியை பிரிந்த கணவனின் தொடர்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பு. அதே நேரத்தில் லக்னத்தில் ராகு இல்லைனா கேது இருந்துருச்சு அப்படின்னா மூத்த வயசுல கள்ள தொடர்பு ஏற்படும், உங்க வயசுக்கும் மூத்த வயசுல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம ரொம்ப தெளிவா குடும்ப தனியாராவது சிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஆபாசமா பேசுவீங்க, என்ன இப்படி ஓப்பனா பேசுறாரு, இப்படி வெளிப்படையா பேசுறாரு, அப்படிலாம் நம்ம இல்லையே அப்படின்னா எல்லாரும் அப்படி இல்லை. இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்காது, எல்லாருக்குமே இல்லாமலும் இருக்காது. என்னன்னா கிரக அமைப்புக்கு ஏத்தது மாதிரி மாறுபடும், தவிர அதிகபட்சம் ஒரு 60-70% பொருந்தும். கன்னிராசி நண்பர்களுக்கும் கன்னியா லக்ன நண்பர்களுக்கும் இது பொருந்தும். அதனால நானும் அப்படி இல்லையே அப்படின்னா கொடுத்து வச்சவங்க உங்க கிரக அமைப்பு அப்படி இல்லை, உங்களது கர்மா நல்லா வேலை செய்யுது, நீங்க புண்ணியம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா கர்மா உங்கள்கிட்ட அதனுடைய வேலையை காட்டுது அப்படின்னு அர்த்தம். அதனால நான் சொல்றதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கா இல்லையா அப்படின்னு மட்டும் பாருங்க. ஆனா என்ன இப்படி ஓப்பனா பேசுறாரு, இல்ல நம்மளை இப்படி தப்பா பேசுறாரு அப்படின்னு உங்களை அப்படின்னு நீங்க குறிப்பிட்டு பார்க்காதீங்க. சிலருக்கு பொருந்தும், சிலருக்கு பொருந்தாம போகும். பொருந்துறவங்க இது இப்படி இதை கொஞ்சம் நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு மாத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் வராது. அதனால நான் எந்த இடத்துல விட்டேன் அப்படின்னா ஆண்களும் பெண்களும் ஆபாசமா பேசுவீங்க அப்படின்னு சொன்னா, வெளியில பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் தனியா இருக்கும்போது ஆபாசமா பேசியே கழிப்பீங்க, இது ஒரு ரகம். இதுக்கு முன்னாடி முதல் பாட்டுல ஒரு கமெண்ட் பார்த்தேன், நாங்கெல்லாம் அப்படி இல்லை, எங்களையும் அப்படி தப்பா சொல்றீங்க, அந்த குணமே எங்களுக்கு இல்லை, அது மட்டும் இல்ல எங்களுக்கு தோழிகள் இருக்காங்க அல்லது எங்க குடும்பத்துல பெண்கள் இருக்காங்க அல்லது நான் பாக்குற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல இருக்காங்க, இந்த மாதிரி கன்னிராசி குணம் யாருகிட்டயும் இல்ல, நீங்க சொல்ற குணம் இங்க யாருகிட்டயுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அந்த கமெண்ட்ஸ்ல இருக்கு. நான் அந்த கமெண்ட்டுக்கு பதில் சொல்றேன், நாங்க முன்னாடியே சொல்லிட்டேன், வெளியில பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும், உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட அந்த எண்ணத்தை காட்டவே மாட்டாங்க, முழுசும் மறைச்சிருவாங்க, ஏன்னா நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. அதே சமயத்துல கன்னிராசி அப்படின்னா கெட்டவங்க அப்படின்னு இல்லை, எல்லா ராசியும் நான் இதான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன், கெட்டவங்க அப்படின்லாம் இல்லை. இந்த பூமியில பிறந்த எல்லா உயிரினத்திலையும் ஒரு கெட்டது இருக்கு, ஒரு நல்லது இருக்கு. நல்லது எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாக்குதோ அதை விட கெட்டது நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துது. நல்லது கொஞ்சமா பாதுகாக்குது, கெட்டது அதிகமா நம்மளை பிரச்சனையில சிக்க வைக்குது. அதனாலதான் இங்க நான் ஓபனா பேசிட்டு இருக்கேன். அதனால கன்னிராசி பெண்கள் ஆண்கள் கெட்டவர்களா அப்படின்னா இல்ல, நல்லவங்களா இருந்தா நல்லா இருக்கும், ஆனா ஜோதிடப்படி விதிப்படி கிரக அமைப்புகளின்படி கெட்டவர்களும் உண்டு அப்படின்னு சொல்ல வரேன். கன்னிராசி நண்பர்களோ தோழிகளோ காதல் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா காதலிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் தன்னுடைய துணைகிட்ட பேசிட்டே இருப்பீங்க, மணிகணக்கா பேசுவீங்க, எவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படின்னு தெரியாது, நேரா இருந்தாலும் சரி போன்ல இருந்தா சொல்லவே வேண்டியதில்லை. நைட்டு ஃபுல்லா பேசுற லவ் ஜோடிலாம் உண்டு, பகல் ஃபுல்லா பேசுற லவ் ஜோடிலாம் உண்டு, உங்களது துணை பொறுமையா கேட்பாங்க, எத்தனை நாள் கேட்பாங்க, ஆரம்பத்துல கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும், கொஞ்சம் புதுசா இருக்கும், புது புது விஷயமா பேசுவீங்க, ஆனா போக போக என்ன ஆகும் அப்படின்னா பேசின விஷயத்த மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருவீங்க, அப்புறம் ரொம்ப நேரம் பேசுவீங்க. உங்களை சுத்தியே உங்களது துணையோடைய எண்ணம் இருக்கணும், அந்த எண்ணம் வேற எங்கேயும் போயிடக்கூடாது, நம்மளை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஈர்ப்புல ஒரு நல்ல எண்ணத்துல நீங்க பேசிட்டே இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா அதுவே ஆப்போசிட்டா மாறி போகும், உங்களை வெறுக்கிறதுக்கு பெரிய காரணமா இந்த பேச்சே அமைஞ்சிடும். அதனால இந்த பேச்சை கொஞ்சம் குறைக்கிறது தான் கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ரொம்ப நல்லது. பேச ஆரம்பிச்சுட்டா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஒரு கதையா சொல்லுவீங்க, கதையில ட்விஸ்ட் வரும்ல அந்த மாதிரி, ஒரு ஷாக்கான இடம் வரும்ல, ஒரு திருப்பம் வரும்ல அந்த மாதிரி, ஒரு படம் மாதிரியே கதையை சொல்லுவீங்க, ஒரு சம்பவத்தை அந்த பெரியம்மா பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த ஒரு படம் மாதிரி சொல்லுவீங்க. அந்த திறமை உங்களுக்கு உண்டு, ஆனா அந்த பேச்சே நாளடைவில்
என்ன ஆகும் அப்படின்னா, அதிகமா பேச 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 வயசு ஆக ஆக அனுபவங்களும் அதிகரிக்க அதிகரிக்க கொஞ்சம் குடும்பத்துல அதிக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசிக்கு மௌனம், மௌன விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விரதமா இருக்கும். ஆன்மீகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் குடும்பத்துல இருந்தாலும் சரி, வேலையில நஷ்டம் இருந்தாலும் சரி, தொழில எதிரிகள் தொல்லை இருந்தாலும், எங்க எது நடந்தாலும் இந்த காதலுக்காக காமத்துக்காக நேரம் ஒதுக்குவீங்க. உங்க வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதுக்கு அடுத்து தான் எல்லாமே அப்படிங்கிறது மாதிரியான ஒரு இடமாக அது இருக்கும். காதலை கடவுள் மாதிரி மதிப்பீங்க. ஒவ்வொரு வயசுலையும் ஒவ்வொரு கடவுள் நமக்கு தெரிவாங்க. பிறந்த உடனே அப்பா அம்மா கடவுள் மாதிரி இருப்பாங்க. படிக்கும்போது படிப்பு கடவுள், வேலை செய்யும்போது தொழில் கடவுள், அந்த நேரத்தில் காதலிக்கும் போது காதல் கடவுள், தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கும்போது காமம்தான் கடவுள். ஆனால் இந்த விஷயம் அதிகமாக யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பொருந்தும். காதலையும் காமத்தையும் போற்றுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆழமாக நேசிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் சும்மா பொழுதுபோக்குக்காகலாம் காதலிக்கிறதே இல்லை. இந்த காதலுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவர்கள் கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும். பார்க்கறதுக்கு இவங்களா அப்படி செஞ்சாங்க அப்படின்னு கேட்குற விஷயம் மாதிரி இருக்கும். எது செஞ்சாலும் நம்பவே முடியலையே அப்படின்னு. அப்போ இந்த காதல் காமத்தை பொழுதுபோக்குக்காக செய்யறதே இல்லை, அதுதான் பொழுதாகவே செய்யறது. வேலை வெட்டு இல்லாமல் செய்யறதில்ல, அதுதான் ஒரு வேலையை நினச்சிட்டு செய்யறது. ரொம்ப ஆழமாக நேசிக்கிறவங்க, ரொம்ப ஆழமாக காதல் காமம் இந்த விஷயத்தில் கன்னிராசி அடிச்சுக்க யாராலையும் முடியாது. அதுபோல் ஆரம்பத்தில் டக்குன்னு எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிலாம் செஞ்சிட மாட்டாங்க. நிறைய யோசிப்பாங்க. கூச்சம், இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நமக்கு பொருத்தமானவங்களா, இது சரி வருமா அப்படின்னு நிறைய யோசிப்பீங்க. யோசிச்சு இறங்கிட்டீங்க அப்படின்னா வேற வழியே இல்லை, உங்களை காதலிச்சு தான் ஆகணும், அல்லது உங்க கூட தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்து தான் ஆகணும். ஒரு நாளாவது வாழ்ந்து பார்க்காம விடமாட்டேன் அப்படின்னு லட்சியம் கொண்டவர்கள் கன்னிராசி நண்பர்கள் தோழிகள் ஆசைப்பட்டுட்டான், கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்களா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் நீங்க வந்து நம்புவீங்க. ஆனா அதே நேரத்துல கடைசி வரைக்கும் நீங்க இருப்பீங்களா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமான விஷயம். அதிகபட்சம் கன்னிராசி குடும்பம் எப்படி அமையும் அப்படின்னா, காதலிச்சு தான் திருமணம் பண்ணுவீங்க, ஆனா திருமணத்துக்கு அப்புறம் சுத்தமா மாறிடுவீங்க. காதலுக்கு முன்னாடி காதலுக்கு பின்னாடி காமு காப்பி அப்படிங்கிறது மாதிரி உங்களது வாழ்க்கை இருக்கும். அது உங்களை சொல்லி குத்தம் இல்லை, இங்க எல்லாமே நீங்க கேட்கும் போது உங்களை குத்த சொல்றதாவே தோணும். தயவு செஞ்சு அப்படி நினைச்சிடாதீங்க. கிரக அமைப்புகள் அப்படி. இதையே நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன்ல, இதையெல்லாம் தாண்டி தெய்வீகத்தன்மை கொண்டவர்களும் உண்டு கன்னிராசியில. வாழ்க்கை அனுபவம், இந்த பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சுட்டு இந்த போராட்டம் வாழ்க்கையை கடந்து மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு வாழ ஆரம்பிச்சிடுறது. இந்த உலகமே இன்பமயம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ நன்றாகவே நடக்கும் அப்படின்னு போயிடுறது. அப்படி தனித்துவமான தெய்வீகமான குணம் கொண்டவர்கள் நிறைய உண்டு கன்னிராசியில. ஆனா அந்த இளமை காலங்களில் நடக்கிற விஷயம் இப்படிதான் இருக்கும். நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு இவ்வளவு கெட்டவங்களா அப்படின்னு தோணும். தயவு செஞ்சு அப்படி நினைச்சிடவே நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் கிரக அமைப்பு. நீங்க என்ன செய்வீங்க, முன் ஜென்மத்துல நம்முடைய கர்மா தொடருது அப்படின்னு நினைச்சிக்கங்க. இதுக்கு காரணம் நீங்கள்ல, அந்த இறைவன் தான். ஏன் சொல்றோம் அப்படின்னா, முன்னாடி செஞ்ச அனைத்து பாவங்களையும் இந்த ஜென்மத்தில் மறக்கடிச்சிட்டார், அதை செஞ்சது இறைவன் தான். ஆனால் அந்த பாவங்களுக்கான காரணம் நீங்க. அதனால தான் இன்றைக்கி கன்னிராசியில் பிறந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக, பெண்ணாக இருந்தாலும் பெண்ணாக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. கள்ள தொடர்புகள் வம்பு வழக்கு கொண்டு போய்விடும், தற்கொலை எண்ணத்தை உருவாக்கும், கொலை பண்ணுற எண்ணத்தை உருவாக்கும். ஜாதகத்தில் எட்டாம் வீடு ஆயுள் ஸ்தானம். அப்போ அவமானம், கண்டம், கெட்ட செயல், பழி இதெல்லாம் குறிக்கிற இடம். ஏழாம் வீட்டிற்கு இரண்டாம் வீடு எட்டாம் இடம். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ரகசிய குடும்ப உறவை குறிக்கிற இடம் அது. இந்த இடத்தோட பூர்வ புண்ணிய ஸ்தானமும் ஐந்தாம் இடம் வருது. இது பாவகாதிபதி. ஏழு களத்திர ஸ்தானம். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, ரகசிய உறவுகள், ரகசிய சிநேகிதம், ரகசிய வாழ்க்கை இதெல்லாம் ஏற்படும். திருமணத்துக்கு முன்னாடியோ அல்லது திருமணத்துக்கு அப்புறமோ இந்த விஷயங்கள் ஏற்படும். இந்த கிரக அமைப்பு அப்படி. என்னதான் கிரக அமைப்பு விதியாக இருந்தாலும் நம்மள பெரிய பிரச்சனையில, கௌரவ பிரச்சனையில, கண்டத்துல, அவமானத்துல கொண்டு போய் சிக்க விடுற சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய புத்தி இங்க வேலை செய்யணும். ஏதாவது எதிர்பாலனத்தை பார்க்கும்போது நம்ம மண்டையில டான்னு ஒரு சவுண்டு வரும். அப்போ உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய ஞாபகம் என்ன வரணும் அப்படின்னா, எச்சரிக்கை, உசாரையா உசாறு, ஓரஞ்சாரம் உசாறு அப்படின்னு வடிவில் சொல்லுவோம்ல ஒரு காமெடியில். அந்த மாதிரி நம்ம உசாரா இருக்கணும் அப்படின்னு தெளிவாகிக்கணும். ஒருவருடைய ஜாதகத்துல எட்டாம் இடத்துல குரு இல்லைனா சுக்கிரன் இருந்தா ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் ஏற்படும். கள்ளக்காதல், கள்ள தொடர்பு இதெல்லாம் கண்டிப்பா உருவாகக்கூடிய காலகட்டம். ஜாதகத்துல அடுத்தது நான்காவது இடம் பார்த்தோம்னா சுகஸ்தானம். எல்லா விதமான சுகங்களையும் கொடுக்கக்கூடிய இடம் இந்த நான்காம் இடம். இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்தினுடைய அதிபதி பலம் பெற்று இருந்தால் உங்க ஜாதகத்துல காதல் சிறப்பாக நடக்கும். காதலிக்கிறவங்க நேர்மையா இருப்பாங்க. காதலிக்கிற ஆண பெண்ணை தான் நீங்க கரம் பிடிப்பீங்க. வாழ்க்கை சுகமா நடக்கும். அதே நேரத்தில் பெண்கள் ஜாதகத்தில் நான்காம் இடம் கற்பு ஸ்தானம். ஒழுக்க நெறியை, சத்தியத்தை, நமக்கு வரக்கூடிய துணைக்கு நேர்மையாக இருக்கிறத பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த நான்காம் இடம்.
நான்காம் அதிபதி பலமா இருந்தா அது எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் ஒழுக்கம் தவறாத காதல் நெறி தவறாத வாழ்வு இதெல்லாம் அமையும். நம்ம எவ்வளவோ பேரை பார்த்துருக்கோம் கடைசி காலம் வரைக்கும் அவங்க மேல எந்த ஒரு பழி வராது, எந்த ஒரு தப்பான வார்த்தைகளும் சொல்ல மாட்டாங்க, சும்மா கூட சொல்ல முடியாது, ஆளாலும் யாரும் நம்ப மாட்டாங்க சொன்னாலும். அப்படி வாழ்ந்தவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த நான்காம் வீட்டில் பாவ கிரகங்கள், நீச்ச கிரகங்கள், தீய கிரகங்கள் இருந்துருச்சு அப்படின்னா அங்கே தான் நம்ம குடும்பத்தில் பெரிய சிக்கல். பல நட்புகள், பல வாய்ப்புகள், போனவங்க வரவங்கெல்லாம் நம்மளை தேடி வருவாங்க, நம்மளை ஈர்க்கப்படுவாங்க, நம்ம அவங்க வலையில் விழுவோம் இல்லைனா அவங்க நம்ம வலையில் விழுவாங்க. இப்படி நம்ம ஊரில் நிறைய பேரை பார்த்துருக்கோம். அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஊருக்கு ரெண்டு பேர், ஊருக்கு மூணு பேர் ரொம்ப கேவலப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அவங்க வாங்கி வந்த கர்மா அப்படி. அதனால தான் அவங்க போன ஜென்மத்தில் கூட அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த மாதிரி வாழ்ந்த கெட்ட பேர் நிறையா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நிறைய பேர் நம்ம ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த காமம், காதல், இந்த உறவுகள்லாம் மனசில் வர எண்ணங்களை பொறுத்து தான் உருவாகுது. அப்போ எண்ணம் எதை சொல்லுதுன்னா ஐந்தாம் பாவம் தான் அந்த எண்ணம் சொல்லுது, பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ அந்த ஐந்தாம் பாவத்தில் காதல், கற்பனை இதெல்லாம் உருவாகுது. நம்மளுடைய எண்ணங்களுக்கும் ரொம்ப முக்கியம். இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு, நம்ம வாழ்க்கை தடமாறி போகிறதுக்கும் அந்த எண்ணம் தான் காரணம். நம்ம வாழ்க்கை நீதி நெறி தவறாமல் வாழ்கிறதுக்கும் இந்த எண்ணங்கள் தான் காரணம். அப்போ புதன் பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இந்த இடத்துல நம்முடைய அறிவை ஒழுங்குபடுத்துறவர், அவருடைய அருள் நமக்கு இருக்கணும். இங்கே தான் புதன் பகவான் ரொம்ப முக்கியமானவராக நமக்கு வரார். அதுபோல் 11 இடம், 2 இடம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம். நம்ம ஜாதக கட்டத்தில் ஒரு ஜாதகம் பார்க்க போகிறீங்கன்னா இப்போ தெரிஞ்சுக்கிங்க, இந்த 11 இடம், 2 இடம் இதெல்லாம் சரியாக இருக்கா? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம யோசிக்கிறத விட கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் ரகசியமாகவே எடுத்து போய் பாருங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நல்லா ஜோதிடத்தை கொடுத்து கேள்வி கேளுங்க. நான் சொன்னது மாதிரி இந்த 7 இடம், 8 இடம், 4 இடம் ஒரு ஜாதகத்தில் மிக முக்கியமானது. அது மாதிரி 11 இடம் இதெல்லாம் கெட்ட கிரகங்கள் இருந்ததுன்னா திருமணத்தை தாண்டிய உறவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒன்றுக்கு மேற்பட்ட நபருடன் கண்டிப்பாக கள்ள தொடர்பு இருக்கும், அது ஆண்களுக்கோ பெண்களுக்கோ. ஜாதகத்தை கூர்ந்து கவனிங்க. காதல் அப்படின்னா அது உங்களுடைய தலையெழுத்து, அதை மாற்ற முடியாது. அதே நேரத்தில் குடும்பமாக பார்த்து பெற்றோர்களாக பார்த்து வைக்கிற கல்யாணத்தில் நீங்களும் தனியாக போய் அந்த ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்கள், ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்கள். ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் எடுத்துப்பாங்க. 200-300 வாங்குறாங்க அப்படின்னா டைம் எடுத்துக்கங்க, 600-700 கொடுங்க, நல்லா ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்கள். சரியில்லை அப்படின்னா தைரியமாக முடிவு பண்ணுங்கள், இந்த பொண்ணு வேண்டாம், இந்த பையன் வேண்டாம், தைரியமாக முடிவு பண்ணுங்க. ஐயோ கிடைக்குதே அப்படின்ட்டு அவசரப்படாதீங்க, நமக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவசரப்படாதீங்க. இது வந்து ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திருமணம் நடக்கிறதுலாம் அது அடுத்த வாழ்க்கை, அடுத்த ஜென்மம், அது ரொம்ப முக்கியமான காலகட்டம் அது. அடுத்தது இந்த கொலை கொள்ளையெல்லாம் நடக்கும் குடும்பத்தில், ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணிப்பாங்க, அதுக்கு காரணம் இந்த கள்ள தொடர்பு தான். அப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்திலோ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலோ மனைவியை, கணவனை குறிக்கக்கூடிய லக்னம் இந்த 7 இடம், 7 இடத்து அதிபதி அவர் தான் சுக்கிரன். ஆயுள் ஸ்தானத்துக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தார் அப்படின்னா இங்க சுக்கிரன் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குவார். ஒரு கணவனின் கொலைக்கு மனைவியோ அல்லது மனைவியின் கொலைக்கு கணவனோ காரணமாக இருப்பார்கள். இதெல்லாம் தேவையா அப்படின்னா கண்டிப்பா தேவை. உங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு, பரஸ்பரம் நல்லா இருக்கு, ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களாம் கொடுத்து வச்சவங்க. ஒரே வீட்டுல இருந்தாலும் தனித்தனி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற இன்னைக்கு நிறைய குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தில் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது. அதுபோல ஆண்கள் ஜாதகத்தில் 7 வீட்டில் நீச்ச கிரகம் இருந்துச்சு அப்படின்னா சபல புத்தி அதிகமாக உண்டாகும். ஆண்கள் ஜாதகம் மட்டும் இல்லை, பெண்கள் ஜாதகத்திலையும் 7 வீட்டில் சனி, சுக்கிரன் இவங்க கூட்டணி இருந்தால் கள்ள தொடர்பு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு ஜாதகம் சொல்லுது, ஜோதிடம் சொல்லுது. லக்னத்தில் ராகு, கேது உங்கள் வயசை விட மூத்த வயசு உள்ளவங்க தொடர்பு கொண்டு வந்து விடும். அது எல்லாத்துக்குமே காரணம்னா ஏதோ கிரகம் பழி தீர்க்க பார்க்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா மிதுனம், தனுசு, மீனம், கன்னி இந்த ராசியெல்லாம் இரட்டைப்படை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. 5, 7, 8, 11 பாவமாக இந்த ராசியெல்லாம் வந்தா அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் கல்யாணத்துக்கு முன்னாடியோ கல்யாணத்துக்கு அப்புறமோ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் குரு பார்வை விழுந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே மாற்றி கோடீஸ்வரனாக மாற்றிடும், வெளிநாட்டில் கோடி கோடியாக அள்ளக்கூடிய வாய்ப்பு வந்துடும். ஏன் அப்படின்னா குரு போகக்காரகன், சுக்கிரன் காமக்காரகன், இந்த ரெண்டு பேரும் இணையறது நல்லதும் நடக்கும் செல்வங்களை கொட்டுறதுக்கு, கெட்டதும் நடக்கும் குடும்பத்தை சீரழிக்கிறதுக்கு. அப்போ நம்முடைய கர்மா தான் அந்த இடத்துல நல்லது நடக்கணுமா கெட்டது நடக்கணுமா அதை தீர்மானிக்கக்கூடிய வலிமை கொண்டது நம்முடைய கர்மா. அப்போ இந்த 2 கிரகத்துக்கும் பாவக்கிரக பார்வை, நீச்ச சேர்க்கை இப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கள்ள தொடர்பு உண்டு, அதனால் குடும்பத்தில் பிரச்சனை உண்டு, பிரிவுகள் உண்டு, கொலை வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, கோர்ட்டு கேஸு, ஜெயிலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இதெல்லாம் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து தான் இருக்குது. அதுபோல் 8 இடத்துல குரு இல்லைனா சுக்கிரன் இருந்தால் அவங்கள திருத்தவே முடியாது, அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது.
இந்த மாதிரி ஒரு ஜாதகம் வந்ததுன்னா எச்சரிக்கையாக இருங்க. திருமணத்துக்கு அப்புறம் ஜாதகம் பார்க்கறத விட முன்னாடியே பார்த்துக்குங்க. இதை பற்றிலாம் கேளுங்க. அவங்க கெட்டு போகிறதுக்கு எல்லா சூழ்நிலையும் உருவாகும். வரும்போது நல்லா இருப்பாங்க, அது ஆணோ பெண்ணோ. குடும்பத்துக்கு வரும்போது நல்லா இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் கிரகங்கள் செயல்பட மாற மாற கோல்சார அடிப்படையில் பல தொடர்புகள் உருவாகும். அவங்களுக்கு ரெண்டு மூணு திருமணம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த கிரக அமைப்பெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. பெரும்பாலும் கன்னிராசி கன்னி லக்னா நண்பர்களுக்கு காதலிக்கிற காலம் அப்படின்னு ஒன்று இல்லை, யோசிக்கிற காலமும் இல்லை. எப்போ காதல் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு அப்போவே கணவன் மனைவியை வாழ ஆரம்பிச்சிருவீங்க. புரிஞ்சுதா? லவ் சொல்லிட்டாலே, லவ்வை ஒத்துக்கிட்டாலே அப்புறம் உங்கள் மனசில் வந்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கணவன் மனைவி ஆகிட்டோம், இதுக்கு மேலே எது செஞ்சாலும் தப்பு இல்லை, இங்கே தான் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஆண்களாக இருந்தால் குடும்ப வாழ்க்கைக்கு அதிக பிரச்சனை வராது, அது நம்ம சமூகம் சமுதாயம் அப்படி. ஆனால் பெண்களாக இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பீங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்தில் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, ரொம்ப போராட்டத்தை சந்திக்கணும். கணவன் மனைவியாக வாழ்ந்துருவீங்க, ஆனால் அதுவே உங்களுக்கு சிக்கலை கொடுத்துரும், பெரிய பிரச்சனையை கொடுத்துரும், எல்லாத்தையும் அப்புறம் உங்களை இழந்துருவீங்க. புதுசாக திருமணம் செஞ்சு அப்புறம் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்போ ஒரு ஈடுபாடு இருக்காது உங்கள் துணைக்கு, உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்பு தான் உருவாகும். அதான் அனுபவிச்சிடறாங்களே காதலிக்கும் போதே. அப்போ என்ன இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காதல் அப்படின்னா காதலாகத்தான் இருக்கணும். திருமணத்துக்கு அப்புறம்தான் எல்லாமே தாம்பத்திய வாழ்க்கை. இங்கே கணவன் மனைவியாக வாழ்ந்துடவே கூடாது, காதலர்களாக வாழணும். அது ஒரு இனிமை. ஒவ்வொரு பருவமும் பொக்கிஷ மாதிரி, குழந்தை பருவத்தை வாழ்ந்து பார்க்கணும், கல்வி பருவத்தை வாழ்ந்து பார்க்கணும், இளமை பருவம் காதல் பருவத்தை வாழ்ந்து பார்க்கணும், அடுத்தது திருமண பருவம், இப்படி தான் போகணும். எல்லாத்தையும் வாழ்ந்து பார்க்கணும். ஒன்றுக்கு ஒன்று குழப்பணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே என்னாகும்? பெரும் பிரச்சனைக்குள்ளார மாட்டிக்கும். கல்வி பருவத்தில் போய் காதல் பருவத்தை கொண்டு வந்து திணிச்சோம் அப்படின்னா கதை முடிஞ்சுது. காதல் பருவத்தில் திருமண வாழ்க்கையை கொண்டு வந்து புகுத்தணும் அப்படின்னா அப்புறம் காதலிக்கும் போது எல்லாத்தையும் கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வாழறது, என்னத்தை வச்சுக்கிட்டு வாழறது? அதுதான் அங்கே பிரச்சனையாக ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க, கண்ணா பின்னாடி எங்கே வேணாலும் சுற்றக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் திருமணம் அப்படின்னு வரும்போது பெரிய போராட்டத்தை சந்திப்பீங்க. அதுபோல் தன்னுடைய துணைக்கு தெரியாமல் எதையும் செய்ய மாட்டீங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுபோல் எல்லாத்தையும் தானே தெரிஞ்சுக்கணும் அவங்கள்டருந்து அப்படிங்கிற உரிமையை நீங்கள் எடுத்துப்பீங்க. எந்த ஒரு ரகசியமும் ரெண்டு பேருக்குள்ளார இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? இங்கே தான் கணவன் மனைவியோட வாழ்க்கை பிரச்சனைக்கு வந்து நிற்கும். இதெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடிய பிரச்சனைகள். கன்னிராசி நண்பர்கள், கன்னி லக்ன நண்பர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். குடும்பத்தில் அதிக பிரச்சனை வர்றது இந்த மாதிரி விஷயங்களால் வரும். இது பிரச்சனையாகவே நிற்காது, இது அப்படியே தொடரும். அப்புறம் பிரிவினை, அடுத்தது ரகசிய துணை, ரகசிய உறவு, இப்படி கொண்டு போய் விடக்கூடிய அமைப்பு. என்ன செய்யணும்? யார் ரகசியமாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக இருப்போம், அவ்வளோதான். நம்ம இருக்கிறது மாதிரியே அடுத்தவங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கணவனோ மனைவியோ, கணவன் நம்மளை மாதிரியே இருக்கணும், மனைவி நம்மளை மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம நேர்மையாக இருப்போம், உண்மையாக இருப்போம், சத்தியமாக இருப்போம், அவ்வளோதான். அவங்க இல்லையா ஆண்டவன் பார்த்துப்பான், அவங்களுடைய கர்மா தொடரும். முழுசாக நம்புங்க, தயவு செஞ்சு கர்மாவை நம்புனீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டீங்க. எல்லாருமே நல்லவங்க, கெட்டது செய்கிறாங்களா அனுபவிப்பாங்க. உச்சி மீது வாங்கிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இருக்காது உங்களுக்கு. அதனால் கர்மாவை முழுசாக நம்புங்க. நம்ம குடும்பத்தில் நம்ம ஓப்பனாக இருப்போம், நேர்மையாக இருப்போம், சத்தியமாக இருப்போம். துணை இல்லையா கண்டிப்பாக திருந்துவாங்க, சரியாவாங்க. ஆண்டவன், நாம நம்பின கடவுள் சரி பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், அடுத்தவங்க வாழ்க்கை இறைவன் கையில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கங்க. ஒரு பொண்ணு காதலிக்க ஆரம்பிச்சிட்டா உடனே காதலர் வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த குடும்பத்தில் அன்பா பாசமாக நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி கன்னிராசி ஆண்கள் மாப்பிள்ளையாகவே பழக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் காதலிக்கிற பொண்ணு வீட்டுக்கு போய் எப்படியாவது பேசி சமாளித்து உங்கள் காதலை ஏற்றுக்க வச்சுருவீங்க. ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசினா போதும், நீங்கள் தான் மாப்பிள்ளை அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதனால் காதல் அப்படின்னா கடைசி வரைக்கும் கல்யாண வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். கன்னிராசி ஆண்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் தான் உங்களை பாதுகாக்கக்கூடிய இடம். எங்கள் குணம் அப்படி, நாங்கள் என்ன செய்யறது? எங்களுடைய ஜீன்கள் அப்படி, நாங்கள் என்ன செய்யறது? எங்களுடைய விதி அப்படி, நாங்கள் என்ன செய்யறது? இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களை மீறி காதலில் தப்பு பண்ணுறீங்களா? ரகசிய உறவு வச்சுக்கிறீங்களா? ரகசிய உறவு ஏற்படுறது மாதிரி இருக்கா? புதன் பகவானை நினச்சிக்கங்க, சிவன் கோவிலுக்கு போங்க, இறைவனை பூஜையுங்கள். உங்கள் வீட்டு பூஜை அறை எப்பொழுதுமே ஆக்டிவாக இருக்கணும். தினமும் தீபம், அகர்பத்தி, சாம்பிராணி புகை, வீடே மங்களகரமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான எண்ணங்கள் வராது, இந்த மாதிரியான அவமானங்கள் குடும்பத்துக்கு ஏற்படாது. அதுபோல் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்துருச்சு அப்படின்னா சொல்லவே வேண்டியதில்லை, இது அடுத்த ஒரு பிரச்சனை. சுக்கிரன் மீது சனி பாய்கிறார் அப்படின்னா
அவர் கர்ம வினையை தீக்கிறதுக்காக நம்மளை சிக்கலில் விட்டு அடுத்த பாலினத்தவர்கள் மீது ஈர்ப்பு அதிகரித்து அவருடைய பாவங்களை கழிப்பார். ஆனால் இங்கே சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம். காதல் வேட்கை, காம வேட்கை, அதை தீர்த்துக்கணும் அப்படின்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடிய அமைப்பை உருவாக்கிடும். தயங்கவே தயங்காது, என்ன வேணாலும் செய், எங்கே வேணாலும் போ, யாரை வேண்டுமானாலும் சீண்டுங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம மீடியாவில் எவ்வளதோ விஷயங்கள், காது கொடுத்து கேட்க முடியாத விஷயங்களும் நம்ம கேட்குறோம். மனுஷனா மிருகமா, மிருகத்தை கூட குற்றப்படுத்துகிறோம், மிருகம் மேலே பழி சொல்கிறோம். அதுக்கு மேலே அவங்க அரக்கர்கள் அப்படின்னா அதுவும் பொருந்தாது, அதுக்கு மேலேன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கான தகவல்லாம் நமக்கு மீடியாவில் வருது அப்படின்னா இப்படிப்பட்ட அமைப்பு தான். அதுபோல் சனி சந்திரன் சேர்க்கை, பார்வை, சனி வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் சனி, சனி சந்திரன் நீச்சம், இது போன்ற அமைப்புகள்லாம் திருமணத்தை தாண்டி பல உறவுகள் ஏற்படும். இந்த மாதிரியான அமைப்பு ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக பாருங்கள். இந்த மாதிரி அமைப்பு வந்தது அப்படின்னா விபச்சார தொழில், அது ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக செய்வாங்க. எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். 5, 8, 11 இந்த ரெண்டு இடத்தையும் முக்கியமாக பாருங்கள். அதிக பண வரவு வரும். இதில் என்னென்னா இந்த அமைப்பு எல்லாமே கோடி கோடியாக பணத்தை கொட்டும். கோடி கோடியாக பணத்தை கொட்டுற அளவுக்கு தொடர்புகளை அதிகமாக உருவாக்கும். உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கும், உயர்ந்த மதிப்பை கொடுக்கும், புகழை கொடுக்கும். திருமண துணைக்கு அப்பாற்பட்ட உறவுகளை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் சனி பகவான் அவருடைய கர்ம வினையை தீர்ப்பார், வச்சு செய்வார். அப்படியே டோட்டலாக நம்ம அவமானப்படுவோம், அசிங்கப்படுவோம், ஊரை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஜாதகத்தில் பாதகம் செய்கிற கிரகம் அதிக பலம் பெற்றால் இந்த மாதிரி தீய எண்ணங்கள், தீய செயல்கள் இதெல்லாமே வரவழைச்சிடும். தீய செயலுக்கு அஞ்சாம நம்மளை எது வேணாலும் செய்ய வைக்கும். வெட்கப்படக்கூட நம்மளை விடாது, கொஞ்சம் கூட தயக்கம் வராது. பெரும்பாலும் இது மாதிரியான அமைப்பெல்லாம் சிறையில் கழிக்கத்தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். கொலை, கொள்ளை, திருட்டு தொழிலில் ஈடுபடுறது இதுக்கெல்லாம் முக்கிய காரணமே தான். லக்னாதிபதி, ராசியாதிபதி, திரிகோணாதிபதிகள் நீச்சம் பெற்றா, அதுபோல் ராகு கேதுவோட சேர்ந்திருந்தா, அதுக்குரிய தசாபுத்தி நடந்தாலும் ஒரு துணிச்சல் வந்துடும். எதுனாலும் பார்த்துக்கலாம் விடு. நீதி என்ன இருக்குது, நேர்மை என்ன இருக்குது, பாவ புண்ணியம்லாம் எங்கே இருக்குது, கடவுள்னா யார், இப்படியெல்லாம் கேட்க வைக்கக்கூடிய துணிவு இந்த மாதிரியான அமைப்புக்கு வந்துடும். தவறான பாதையில் நம்மளை கொண்டு செல்லும். ஆனால் இவர்களை காலம் கடந்து வருத்தப்பட வச்சிடும். ஏன்னா நாம் செய்கிற கர்மா எப்படி திரும்ப அமையும், எப்படி திரும்ப முதல்ல கர்மா செயல்படுது அப்படின்னா, தெரிஞ்சே நம்ம தப்பு, பெரிய தப்பு செய்வோம், போன ஜென்மத்திலேயோ இந்த ஜென்மத்திலேயோ தெரிஞ்சே செய்வோம். அவங்களுக்கு துரோகம் பண்ணுறோம், அல்லது அவங்களுடைய பொருளை அபகரிக்கிறோம், அல்லது அவங்களுடைய சாபத்தை வாங்குகிறோம் அப்படின்னு தெரிஞ்சே செய்கிற தப்புக்கு எப்படியாவது எல்லா கிரகங்களும் கூடி நின்று கும்மி அடிக்கும். இப்போ ஒரு இடத்துல கொள்ளையடிக்க போகிறாங்க, அல்லது ஒரு பொருளை திருட போகிறாங்க, அல்லது ஒருத்தவங்களை கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னா பெரிய பிளான் பண்ணுவாங்க. ஒரு ஆள் ரெண்டு ஆளால் முடியாது, ஒரு 10-15 பேர் பிளான் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் இதை செய்யுங்க, நீங்கள் இந்த இடத்துல மூவ் பண்ணுங்கள், அவரை பார்த்தா அந்த தகவல் கொடுங்க, நான் அந்த இடத்துல சரியாக வரேன். இப்படி 10 பேரும் ஆளுக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த கிரக அமைப்புகள்லாம் நமக்கு பிளான் பண்ணும். நாம் செய்கிற தவறுக்கு தண்டனை கொடுக்க இந்த 9 கிரகமும் பிளான் பண்ணுவாங்க. அவ்வளோதான், இதை விட தெளிவாக யாராலையும் சொல்லவே முடியாது. அதனால தான் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது அப்படின்னு. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நமக்கு இருக்குது, கர்மா இருக்குது அப்படின்னா கூட்டுக்கொள்ளை, கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் கொண்டு போய் சிக்க விட்டுரும். ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற பேதமெல்லாம் இல்லை, எல்லா அமைப்புமே ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஏன்னா அது அனுபவத்தில் நம்ம புரிஞ்சிருப்போம். இப்போ இதுக்கெல்லாம் என்ன வழிங்க, இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, தெரிஞ்சோ தெரியாமலோ என் ஜாதகத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா வேறு வழியே இல்லை. விதி எப்படி இருக்குது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம மதியால் செயல்படுவோம், கட்டுக்கோப்பாக நம்மளை வச்சுப்போம், இல்லைனா இறைவா நீ கதி, விதி மதி கதி, இந்த 3 விஷயத்தை நம்ம இங்கே பயன்படுத்தணும். பல சதிகள் நடக்கும். மதியால் ஜெயிக்க முடியல அப்படின்னா கிரகங்கள் பல சதிகள் செய்யும். அந்த சதியிலிருந்து மீளணும் அப்படின்னா அந்த இறைவனே கதின்னு போயிடணும். அப்போ ஒருத்தருக்கு கற்புள்ள கணவன், கற்புள்ள மனைவி அமைகிறது எல்லாமே முன்ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பத்தான் அமையும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் 100% இல்லைங்க, 1000% இதுதான் உண்மை. இதுலயே பல பேருக்கு நம்பிக்கை இல்லை, முன்ஜென்மம் அப்படின்னா உண்டா, பாவ புண்ணியம்னா உண்டா அப்படின்னு. இந்த நம்பிக்கை இல்லாதால தான் இன்னைக்கு இவ்வளவு தவறுகள் நடக்குது. தயவு செஞ்சு நம்புங்க. கற்புள்ள மனைவி, கணவன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு புண்ணியங்கள் தான் காரணம். ஏதோ தப்பு செஞ்சிருப்போம் முன்னாடி அப்படின்னா, இதுக்கு மேலேயாவது நம்ம புண்ணியங்கள் செய்ய ஆரம்பிப்போம், தவறு செய்யாம நம்மளை பாதுகாத்துப்போம், அன்போட இருப்போம், அழகான வாழ்க்கையை வாழ்வோம். அப்போ அந்த ஜாதகத்துக்கு ஏற்றது மாதிரி தான் துணை அமையும். முக்கியமாக இதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்தோம்னா, திருமணத்துக்கு முன்னாடியே ஜாதகத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணுறது. நம்ம சொல்கிறது மாதிரி, நம்ம முன்னாடி சொன்னோம்ல அது மாதிரி, எல்லா கிரக நிலையும் ஆராய்ச்சி பண்ணி சரியில்லை அப்படின்னா துணிச்சலோட நிராகரிங்க. இந்த
பெண் வேண்டாம், இந்த பையன் வேண்டாம் அப்படின்னு. காதல் திருமணமானா திருமணத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வே இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக பிரிவு வரக்கூடிய அமைப்பும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம கண்ணிலையும் படாமல் நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் இறைவனுக்கும் பயந்து வாழ்க்கை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை அனுபவிச்சு வாழலாம். முதல்ல அந்த பாவ புண்ணியங்கள்லாம் இருக்குது, கர்மாலாம் இருக்குது அப்படின்னு ஆழமாக பதிய வச்சுக்கோங்க உங்கள் மனசில். ஒவ்வொரு செயலையும் கவனமாக செய்யுங்க. இந்த இடத்துல எனக்கு கமலஹாசன் பாட்டு ஞாபகம் வருது. என்னன்னா, ஆலவன் நண்படத்தில் ஒரு அற்புதமான பாட்டு பாடியிருப்பார். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், உள்ளே கடவுள் வெளியே மிருகம், விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன், ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே. இது வந்து சுக்கிர பகவானுக்கு அற்புதமாக பொருந்தும். ஏன்னா சுக்கிர பகவானுக்குள்ளார கடவுளும் இருக்கிறார், மிருகமும் இருக்கிறது. ஏன்னா சுக்கிர பகவானை ரெண்டு விதமாக பிரிச்சிருக்காங்க, சுபக்கிரகம் அசுபக்கிரகம் அப்படின்னு. நம்ம எண்ணங்களோட சேரும்போது நம்ம எண்ணம் எப்படியோ அது அங்கே செயல்படும். ஆனால் அதை கட்டுப்படுத்துகிற அந்த கடிவாளம் யார்கிட்ட இருக்குன்னா நம்மள்ட தான் இருக்கு. கடவுள் வெளியில் வரணுமா மிருகம் வெளியில் வரணுமா? இங்கே விளங்க முடியா கவிதை. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. அது ஒரு ரகசியம், மிகப்பெரிய ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்குள்ளாரே நடக்கிற போராட்டம் இருக்குல்ல, அது ஒரு விதத்தில் யோசிச்சாலே பாவமாக இருக்கும். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கெட்ட எண்ணத்தை போக்கி நல்ல எண்ணத்தை வளர்க்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுவீங்க, ஆனால் அந்த நல்ல எண்ணத்தை கொன்று கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே, அது தவிப்பு, வேற வழி இல்லை. கெட்ட எண்ணம் என்ன பண்ணும், நல்ல எண்ணத்தை சாப்பிட்டு கெட்ட எண்ணம் அதிகம் வளரும்போது இது மாதிரியான பெரிய பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும், சந்திக்கக்கூடிய காலகட்டம் வரும். நீங்கள் இந்த காலகட்டம் அந்த காலகட்டம் அப்படின்னு பிரிச்சுக்காதீங்க. ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு எதை நீங்கள் வளர விடுறீங்க உங்களுக்குள்ளார, கடவுளையா மிருகத்தையா? இங்கே எதையுமே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், அது எத்தனை மிருகங்கள் நமக்குள்ளார வாழ்ந்தாலும் ஆறறிவு படைத்த மனுஷனாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம புத்தி மூளை சிந்தனை அறிவு ஞானம் இதை எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய விதியாக இருந்தாலும் மதியை வெல்லலாம். மதியாலே வெல்ல முடியலனாலும் இன்னொரு கதி இறைவனே கதி அப்படின்னு போயிட்டோம்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர நம்மளால் முடியும். என்னதான் பரிகாரம் நம்ம செஞ்சாலும் கிரகங்கள் தவறான கூட்டணியில் இருந்தால் இது நடக்கும். அதே நேரத்தில் குரு பார்வை இருந்தால் இந்த பாதிப்புகள் நீங்கும். தவறான பாதையில் போகிறதுக்கு மனசு இடம் கொடுக்காது குரு பார்வை இருந்ததுன்னா. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது, அந்த வாய்ப்பு துணைக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நம்ம குலத்தையே கட்டி காக்கக்கூடிய அவமானம் கௌரவம் நீதி நேர்மை இதெல்லாம் வாழ வைக்கக்கூடிய ஒரே தெய்வம் நம்ம குலதெய்வத்துக்கு அதிக பங்கு உண்டு. என்ன பண்ணோம், பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு போய் குலதெய்வ வழிபாடு செய்யணும். கெட்டதெல்லாம் நீங்கி நல்லதே நடக்கும். அது மாதிரி மனோகாரகன் சந்திரன் ரொம்ப முக்கியமானவர், சந்திர பகவான் வணங்குங்க. திங்கக்கிழமையில் சிவாலயம் போயிட்டு வாங்க. பாதிப்புகள் நீங்கணும் அப்படின்னா இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க. இறைவன் தான் நமக்கு கதி, கௌரவம் காப்பாற்றப்படணும். நம்ம தப்பு செஞ்சாலும் ஜென்மா ஜென்மத்துக்கு அது தொடர்ந்துகிட்டே இருக்கும், அது ரொம்ப கஷ்டம். அதை தீக்கணும் அப்படின்னா பெரிய நோய் வந்தால் கூட அது தீராது. இந்த பாவங்கள் நம்மளை பாதிக்கும், நம்முடைய சந்ததியினர் பாதிக்கும், அடுத்த ஜென்மத்திலையும் இதே போல் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த பரிகாரங்கள்லாம் ரொம்ப முக்கியம். புதன் பகவான் இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமானவர். புத்திக்கு அதிபதி, புத்தியை செயல்பட வைக்கிறவர், கெட்ட புத்தி வராத அளவுக்கு பார்த்துக்கிறவர், புத்தியை தெளிவாக செயல்படுத்த புதன் பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல புத்தி நமக்கு கிடைக்கணும். ஏதாவது தவறான தொடர்பு வருது, நம்மளால் நீங்க முடியல, ஏதோ ஏற்பட்டுடுச்சு வருந்துறேன் அப்படின்னா திருவன்காட்டில் புதன் பகவான் தனி சன்னதியில் இருக்கார், அங்கே போயிட்டு வாங்க. நல்ல புத்தியும் நல்ல நண்பர்களும் அமைவாங்க. புதன் பகவான் இந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமானவர். அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை எப்பொழுதும் விடாதீங்க. முக்கியமாக உடல் அப்படிங்கிறது சந்திரன், உயிர் அப்படிங்கிறது சூரியன், இந்த இரண்டும் கலந்தது தான் ஆன்மீகம் சிவம். இந்த ஆன்மாவுக்கு மனம் சார்ந்த மனசாட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மனசாட்சிக்கு எதிராக செயல்படுறவங்க வாழ்நாள் முழுக்க கொடூரமான நரக வேதனையை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. கர்மாவை நல்லா புரிஞ்சுக்கணும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல துயரங்கள் அனுபவங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பல பெரிய கோடீஸ்வரர்கள் பார்த்தீங்கன்னா வாரிசுகளால் தீராத மனவேதனை அனுபவிப்பாங்க. அது பையனோ பொண்ணோ மிகப்பெரிய அவமானத்தை அவங்க அடைவாங்க. பல பிறவியில் தீர்க்க முடியாத பாவங்கள் அதெல்லாம் செஞ்சதால தான் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. அப்போ மனசாட்சிக்கு புறம்பா எந்த ஒரு செயலையும் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம செய்யக்கூடாது, பிரபஞ்சத்துக்கு எதிராக செய்யவே கூடாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். செஞ்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய
கர்மா அழிவு தான், நமக்கு அழிவைத்தான் கொடுக்கும், கௌரவத்துக்கு பங்கம் வரும், தற்கொலை எண்ணத்தை கொடுக்கும், நம்மளை வாழவே விடாது. அப்போ வட்டிக்கு கொடுத்த மனிதர்கள் ஒருவருடைய வாழ்க்கையை தேவையில்லாமல் கெடுக்கிறவங்க. என்ன பண்ணுவாங்க, நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிற தம்பதியை பிரிப்பாங்க, உழைக்கிற கூலியை கொடுக்காம ஏமாத்துவாங்க, வாங்கிய பணத்தை கொடுக்க மாட்டாங்க, ஆசை வார்த்தை சொல்லி பொண்ணை பையனை திருமணம் செய்யறதா சொல்லி ஏமாத்துவாங்க, அடுத்தவங்க சொத்தை அபகரிப்பாங்க, திருடுவாங்க, கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற மாட்டாங்க, வேணும்னே அதை தவறுவாங்க. தவறான வைத்தியம், கலப்படமான பொருள், பொய்யான வதந்தியை ஒருத்தர் மேலே பரப்புறது, கோவில் சொத்தை அபகரிக்கிறது, பசுக்களுக்கு விலங்குகளுக்கு கெடுதல் பண்ணுறது, இயற்கையை அழிக்கிறது, நோயை பரப்புறது, இவங்க எல்லாமே இந்த பாவங்களில் வருவாங்க. நல்லா கவனமாக இதை வந்து நீங்கள் கவனிக்கணும். அதனால் நம்ம ஒரு முடிவு பண்ணிடணும், நமக்கு சொந்தமில்லாத ஒரு விஷயத்தை நினைக்கவும் அடையவும் அனுபவிக்கவும் ஒருபோதும் மனசில் எண்ணக்கூடாது. எல்லா விதமான ஆசைகளையும் அடக்கி பேராசையாக இருந்தாலும் அது நீதியின் வழியில் தர்மத்தின் வழியில் நடந்து அதை அடையணும். அதனால் பந்த பாசங்களோட வாழ்ந்து மனசாட்சிக்கு பயந்து முழுமையாக தன்னை இந்த ஆண்டவன் கிட்ட, இறைவன் கிட்ட, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, பஞ்சபூதங்கள்கிட்ட அர்ப்பணிக்கிற யாராக இருந்தாலும் இந்த பிறவி நோயிலிருந்து விடுபட முடியும். இந்த பிறவி கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், துயரங்கள் இதிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவாங்க. அதனால் இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இந்த சுக்கிர பகவான், வரக்கூடிய சனியின் பார்வை, ஏழாம் பார்வை, இதுதான் காரணம். அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்குமே நம்ம பரிகாரங்கள் மிக மிக முக்கியமானது. முக்கியமாக சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க. காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு வாசலை சுத்தம் பண்ணுங்க. சாணம் கரைச்சி போடுவீங்க கிராமத்தில் உள்ளவங்க, இல்லைன்னா சிட்டியில் இருக்கும்போது மஞ்சள் தண்ணியை கரைச்சி வாசலில் தெளிச்சிட்டு பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே பச்சரிசி மாவால் கோலம் போடுறது மிகப்பெரிய புண்ணியம். கோலம் போட்டுட்டு வீட்டில் பூஜை அறையில் வந்து நெய் விளக்கு ஏற்றுங்க. அப்புறம் நெய்வேத்தியமாக மொச்சப்பயிறு, சுண்டல் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிங்க. குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிங்க. அடுத்தது விநாயகர் வழிபாடு, லட்சுமி வழிபாடு. அடுத்து சுக்கிர பகவானுக்கு விரதம் இருக்கிறதா அவரே வேண்டிக்கிட்டு, தப்பு செஞ்சிருந்தாலும் அது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதெல்லாம் தீர்க்கணும், அந்த பிரச்சனைலாம் வரக்கூடாத அளவுக்கு குடும்பத்து கௌரவத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிங்க. இந்த நெய் தீபம், இந்த எண்ணெய், அதுபோல் பச்சரிசி கோலமாவு உங்களால் அரைச்சி அதை செய்ய முடியல அப்படின்னா இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள், 9043-688-626. இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். குட் பேபி, இவங்க சுத்தமான நெய் தயாரிக்கிறாங்க. அது மாதிரி பச்சரிசி கோலமாவு கட்டி இவங்கள்ட்ட இருக்குது, வாங்கி ரெண்டு துண்டு போட்டு கரைச்சிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ நினச்சாலும் கோலம் போட்டுக்கலாம், வாங்கி அரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அதோட 9 விதமான பூஜை பொருட்கள் கலந்து இந்த கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடர், பச்சரிசியால் செஞ்ச பவுடர் அவங்க செய்கிறாங்க. நல்ல ஒரு பொருள், ஆன்மீகத்தில் வாங்கி பயன்படுத்துங்க. பஞ்சதீபம் என்ன இருக்குது, அதுபோல் பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, பஞ்சகாவிய அகர்பத்தி, இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப பஞ்சபூதங்களை நம்ம தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு அதுக்கு இருக்குது. அது மாதிரி பூஜை பொருள், நீங்கள் எந்த பூஜை பொருள் கேட்டாலும் உங்கள்கிட்ட பெரும்பாலுமே இருக்குது. தரமானதா, நீதிக்கு பயந்து, சத்தியத்துக்கு பயந்து, பாவங்களுக்கு பயந்து கலப்படம் இல்லாத பொருளாக கொடுத்துட்ருக்காங்க. கலப்படமான பொருளை வாங்கி நம்ம பாவத்தை சேர்த்துக்கிறத விட இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட வாங்கி நம்ம பயன்படுத்தலாம். உங்கள் பக்கத்திலே, அக்கம் பக்கத்திலே இருக்கிற கடைகள் இந்த மாதிரி கலப்படமில்லாத பொருளாக கொடுக்குறாங்க பூஜை பொருள் அப்படின்னா பரவாயில்ல, அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கிங்க. தீப தூபம் ஏற்றிக்கிங்க. இந்த மந்திரத்தை, சுக்கிர பகவானுக்குரிய பீஜ மந்திரத்தை சொல்லுங்க. அந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான மந்திரம் ஸ்கிரீனில் இருக்குது. ஓம் ஜூம் சுக்ராய நமக, ஓம் த்ரம் ட்ரீம் த்ரும் சக் சுக்ராய நமக அப்படிங்கிற அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 16,000 முறை நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம கௌரவத்தை விட, நடக்கிற பிரச்சனையை விட இந்த 16,000 முறை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. தேஷ்கால பத்திர சித்தாந்தத்தின்படி இந்த கலியுகத்தில் 4 மடங்கு நம்ம இந்த மந்திரத்தை அதிகமாக உச்சரிக்கணும். 16,000 முறை அதை 4 பெருக்கணும் அப்படின்னா 64,000 முறை இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், கள்ள தொடர்புகள் இருந்தாலும், அது வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், அல்லது ஜாதகத்தில் இந்த மாதிரியான தோஷங்கள் இருந்தாலும், உங்களுக்கு பயம் இருந்தது அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க, விரதம் இருங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் 1 வருஷத்துக்குள்ளார இந்த 64,000 முறை இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் 1 வருஷத்துக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க. வீட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அந்த மொச்சப்பயிறு, சுண்டல், இந்த நைவேத்தியத்தெல்லாம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே அவங்கள்ட்ட கொடுங்க. அது மட்டும் இல்லை,
சில பேருக்கு, முடியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, ஏழைகளுக்கு தயிர் கொடுக்கலாம், நெய் கொடுக்கலாம், சுத்தமான நெய் வாங்கி கொடுங்க, வாசனை திரவியம் கொடுக்கலாம், ஆடைகள் கொடுக்கலாம், முடிஞ்சா வெள்ளி விளக்கு, வெள்ளி பொருட்கள், அரிசி, இந்த மாதிரி வெள்ளையா இருக்கிற பொருட்கள் எது தானமா கொடுத்தாலும் அது சுக்கிர பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பரிகாரத்தை முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும் நாம அடுத்தவங்களுக்கு செய்யற துரோகங்கள், கெடுதல்கள், ஏமாற்று வேலைகள், மனசை எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்களை வேதனைப்படுத்தாமல் வாழ்ந்தாலே பெரிய புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த வீடியோ மூலமா, மிகப்பெரிய வீடியோவாக இருந்தாலும் சரி, நமக்கு சொந்தமான பொருளை தவிர மற்றவங்களுடைய எந்த வித சொந்தமான பொருளையும், நகையவும், சொத்தையும், வீட்டையும், கணவனையும், மனைவியையும், வேலையையும், தொழிலையும் நம்ம எடுத்தாலும் பறிச்சாலும் பாவங்கள் பின்தொடர்ந்து வரத்தான் செய்யும். அந்த கர்மா கழியாமல் விடாது. நம்ம சந்ததிக்காவது நம்ம நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும். நாளை நம்ம கையில் ஓம் நமச்சிவாயா.